ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களுடைய குடும்பத்தை நேசிக்கிறார், உங்கள் மேலே ரொம்ப பாசம் வைத்திருக்கிறார். அதனால தான் நீங்கள் துக்கத்தோடு வேதனையோடு நீங்கள் கஷ்டப்படுறதுனால இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களோடு பேசுகிறார். கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்தார். அதைத்தான் கிறிஸ்துமஸ் என்று பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. யார் இந்த கிறிஸ்து? வானத்தை பூமி உண்டாக்கின தேவன், அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்து பாதுகாத்து நடத்துகிற ஜீவனுள்ள தேவன், முழு மனு குலத்தையும் சிருஷ்டித்த தேவன், உங்களையும் என்னையும் உருவாக்கின தேவன். அவர் இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்து வந்தார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று அதை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. காணக்கூடாத இறைவன் நம்மை போல் ஒரு மனிதனாய் ஏன் அவதரிக்க வேண்டும்? இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு பல வேதனைகள் இருக்கிறது. பாவம், வியாதி, சாபம், பல கட்டுகள், நெருக்கங்கள், வேதனைகள். அதனால் துக்கம், வேதனையில் வாழ்கிற மனிதனுக்கு அந்த வேதனையை மாற்றி அவனை சந்தோஷமாய் ஆசீர்வதிப்பதற்கு தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். மனிதனுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இயேசுவால் தீர்க்க முடியும். பாவ பிரச்சனையாக இருக்கலாம், சாப பிரச்சனையாக இருக்கலாம், வியாதியின் பிரச்சனையாக இருக்கலாம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களை துக்கத்தை உண்டாக்குற காரியம் எதுவானாலும் மாற்ற முடியும். அதாவது உங்கள் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு ஒரு துக்கம் உங்கள் உள்ளத்தில் இருக்குல்ல, பாருங்கள். இந்த சகோதரி நந்தினி சாட்சி சொன்னாங்க, அவனுடைய வாழ்க்கையில் 11 வருடமாக ஒரு துக்கம் இருந்தது, குழந்தை இல்லைன்ற துக்கம். ஒரு பக்கம் குழந்தை இல்லையே அப்படின்ற துக்கம், இன்னொரு பக்கத்தில் அவனுடைய வேதனை கவனிங்க, 3 முறை அபாஷன் ஆகிவிட்டது. கர்ப்பத்திலேயே குழந்தை அழிந்து விட்டது 3 முறை. அடுத்த ஒரு 3 முறை பாருங்கள், குழந்தை பிறந்து சில நாட்களுக்குள்ளே மரித்து விட்டார். துக்கத்துக்கு மேலே துக்கம், எவ்வளோ பெரிய மன கஷ்டம். யோசித்து பாருங்களேன், குழந்தை இல்லைன்னு அவளோடு காத்திருக்கிறாங்க, குழந்தை உண்டாயிட்டு கர்ப்பத்தில் அழிஞ்சிட்டு, 1 முறை 2 முறை இல்லை 3 முறை குழந்தை பிறந்துட்டு, ஓகே பிறந்துட்டுன்னு நினச்சா சில நாட்களுக்குள்ளே மரித்து விட்டார். துக்கத்துக்கு மேலே துக்கம். அந்த சகோதரிக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு இல்லை. யார் ஆறுதல் சொல்ல முடியும்? கர்ப்பப்பை எடுத்துருங்கன்றாங்க, கட்டி வந்துட்டு இனி அதில் குழந்தை உண்டாக வாய்ப்பு இல்லை. 11 வருஷமாக காத்திருந்தோம், இவ்வளோ இழப்புகளை சந்தித்தோம், கர்ப்பப்பை எடுத்துருங்கன்னு சொல்கிறாங்களே, இனி வாழ்நாள் முழுவதும் துக்கம், கஷ்டம், கண்ணீர், அவமான நிந்ததானா அப்படின்ற ஒரு வேதனைக்கு மத்தியில் இயேசு அவங்கள சந்திக்கிறார். அதான் இயேசு. இன்றைக்கி அந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கிறீங்க. பரிகசிக்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க, எதிர்பார்த்த நன்மை தீமையாய் முடிகிறது, வாய்க்கில் கஷ்டம், இழப்பு, வேதனை, கண்ணீர், யார்கிட்ட சொல்ல முடியுனே, உள்ளுக்குள்ளே அழுது கொண்டு இருக்கிற நிலைமை, ஒரு துக்கம் உன்னுடைய உள்ளத்தை அழித்துக்கிட்டே இருக்குதில்ல. ஆண்டவர் இந்த மகளுக்கு ஒரு அற்புதம் செய்தார் பாருங்கள். கணவன் மனைவி ஒருமனப்பட்டு இயேசுவை விசுவாசித்து ஜெபித்த போது கர்ப்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எந்த கர்ப்பத்தில் இனி குழந்தை உண்டாகாதுன்னு டாக்டர்கள் சொன்னாங்களோ, எந்த கர்ப்பத்தை எடுத்துடணும்னு டாக்டர்கள் சொன்னாங்களோ, அதே கர்ப்பத்தில் ஆண்டவர் சுகம் கொடுத்து ஒரு குழந்தையை கொடுத்து இன்றைக்கு அவளை மகிழ்வித்திருக்கிறார். அதுதான் இயேசு. அவனுடைய துக்கத்தை, 11 வருட துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். உங்கள் உள்ளத்தில் ஏதோ ஒரு துக்கம், குழந்தை இல்லைன்ற துக்கம், கடன் பிரச்சனைன்ற துக்கம், அல்லது உங்களுடைய பிள்ளைகளால் உண்டான துக்கம், வியாதியினால் உண்டான துக்கம், ஏதோ ஒரு காரியம் உடைய மனதை பாதித்து துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறா, இயேசு சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நான் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்ததே உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற. என்னை நான் தானே உன்னை சிருஷ்டித்தேன், நான் உன்னை நேசிக்கிறேன். நீ என்னை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நான் தான் உன்னை உண்டாக்கின தேவன். நான் உன் மீது பாசம் வைத்து உனக்கு விடுதலை கொடுக்க மனிதனாய் இறங்கி வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். அப்போ அவர் கல்வாரி சிலுவையிலே மரிக்கத்தனை ஒப்பு கொடுத்தார். அவருடைய கைகள் கால்களை ஆணி அடித்தாங்க, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. எதுக்கு? கடவுள் மனிதனாய் வந்தார் நல்லது, ஏன் அவர் மரிக்கணும்? ஏன்னா ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. எந்த ஒரு காரியத்துக்கும் பரிகாரம் அவசியம்.
சொல்கிறாங்களே பரிகாரம் பண்ணுங்கள், இந்த தோஷம் மாறணும், பாவம் சாபம் மாற பரிகாரம் பண்ணுங்கள், நீ பண செலவு பண்ண சொல்கிறாங்கல்ல, நீங்கள் அதை நம்பி போகிறீங்கல்ல, செலவு பண்ணுறீங்கல்ல, அப்படி பண செலவு பண்ணி பரிகாரத்தை உண்டாக்க முடியாது. ஒரு பரிகாரம் அவசியம் என்று கடவுளே மனிதனாய் வந்து நம்முடைய பாவ சாபங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்காக இரத்த சிந்தி மறித்து உயிரோடு எழுந்ததுனால பரிகாரத்தை உண்டாக்கி விட்டார். இப்போ நீங்கள் வெண்ணு செய்ய வேண்டாம், அவரை விசுவாசித்து ஜெபம் பண்ணால் போதும், விடுதலை, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறிடும், உங்களுடைய நிந்தை அவமானம் ஆசீர்வாதமாய் மாறிடும். எந்த இடத்தில் பரிகசிக்கப்பட்டீங்களோ அதே இடத்துல தன்னினுமிருந்து நடக்க பண்ணுவார் இயேசு. எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்படுகிறீர்களோ அதே இடத்துல உங்களை மேன்மைப்படுத்துவார் இயேசு. எந்த காரியத்தில் நீங்கள் நெருக்கப்பட்டு இழப்பை சந்தித்து அவமானத்தில் வேதனையில் தவிக்கிறீங்களோ அதே இடத்துல மகிழ்ந்து களி கூறும்படி செய்வார். இந்த மகளுக்கு செய்திருக்கிறாரே, உங்களுக்கு செய்ய மாட்டாரா? அவர் பட்சபாரம் உள்ளவர் அல்ல. ஒருவருக்கு செய்துவிட்டு இன்னொருவருக்கு செய்ய முடியாது என்று சொல்லுகிற தேவன் அல்ல, உங்களுக்கு செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியெல்லாம் ஒன்றே ஒன்று விசுவாசிங்க, எனக்கு பரிகாரி இயேசு தான், அவர் சிலுவையில் எனக்காக இரத்த சிந்தி பரிகாரத்தை செய்து முடிச்சிட்டார், அவர் உயிரோடு எழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், எனக்கு அற்புதம் செய்வார், எங்கள் குடும்பத்திலுக்கு அந்த பாவ தோஷங்கள் சாப தோஷங்களை மாற்றி ஆசீர்வதிப்பார், நாங்கள் இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்ப தருவார்னு விசுவாசித்து பிரார்த்தனை பண்ணிங்கன்னா இன்றைக்கே உங்களுக்கு ஆசீர்வாதம். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம், அந்த இயேசுவின் இடத்துல நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். ஒருவேளை கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கணும்னா சகோதரிமார் உங்களுடைய வயிற்றில் கை வைத்து என் கர்ப்பத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கணும்னு கேளுங்க. கணவன் மனைவி இருந்தால் கை கோர்த்து கொண்டு ஒரு மனமாக ஜெபம் செய்யுங்க. அல்லது தாயோ மாமியாரோ இருந்தால் அந்த மகள் மேலே கை வைத்து என் மகளை ஆசீர்வதிங்க, என் மருமகள் ஆசீர்வதிங்க, ஆண்டவரே இயேசுவே அப்படின்னு கூப்பிடுங்க, இயேசுன்ற நாமத்தை சொல்லுங்கள். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். வியாதிப்பட்டிருந்தால் வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. பயம் கலக்கம் பிசாசு போராட்டம் இந்த நெஞ்சில் கை வைத்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. பாவம் இந்த சாபம் தொடர்ந்து வருதுன்னா இயேசுவே இந்த பாவ சாபத்தின் விடுதலை கொடுங்கன்னு கேளுங்க. இப்போது ஒரு மாற்றம் உண்டாகும். ஜெபிக்கலாமா? அப்படியே கண்களை மூடி இயேசுவே நீ கூப்பிடுங்க, அப்படியே பேரை சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை சுகம் உண்டாகட்டும்னு சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு சொன்னீங்களே, எங்கள் துக்கத்தை, என் துக்கத்தை, என் குடும்பத்தின் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற நீங்கள் சிலுவையில் இரத்த சிந்தினீங்களே, நான் அதை விசுவாசிக்கிறேன், நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம், நீங்கள் அந்த மகளுக்கு அற்புதம் செய்து 11 வருட நிந்தியை மாற்றினீங்களே, எனக்கும் அப்படி செய்யுங்கன்னு கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த மகளை பாருங்க ஆண்டவரே, என் மனைவியை தொடுங்க, என்னை தொடுங்கன்னு ஜெபிக்கிறாங்களே, இந்த கணவன் மனைவியனுடைய ஜெபத்துக்கு உடனே பதில் கொடுங்க, என் மகளுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதிங்க, என் மருமகள் ஆசீர்வதிங்கன்னு ஜெபிக்கிறாங்களே, இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுங்க. இன்றைக்கு இப்பொழுதே அற்புதம் நடக்கட்டும், தடைகள் மாறட்டும், இவங்களுக்கு ஆகநீர் மனிதனாய் வந்து சிலுவையில் எல்லாவற்றை சுமந்து முடித்ததை நினைத்தொருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை சுகம் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும், கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், விடுதலை சுகமும் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன், கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆண்டவர் ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், பதில் தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார், விசுவாசிங்க, விசுவாசத்தோடு இயேசுவே என்னை ஆசீர்வதிச்சிட்டீங்க ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள், அதான் விசுவாசம். என்னை ஆசீர்வதிச்சிட்டீங்க, நான் ஸ்தோத்தரிக்கிறேன், அப்படி ஸ்தோத்தரிக்கும் போது விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறீங்க, கட்டாயம் அற்புதத்தை காண்பீங்க, மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதிப்பீங்க. இப்போ நீங்கள் சந்தோஷமாக இயேசுவே என்னை ஆசீர்வதித்தக்கா நன்றி, நீ மகிழ்ச்சியாக உங்களுடைய பண்டிகையை கொண்டாடலாம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக, ஆமென்.